பங்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் செம்மையாக இருக்கீங்களா? நானும் செம்மையாக இருக்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோ வந்து ஒரு புதுமையான வீடியோ தான். ஏன்னா கொடைக்கானல் நம்ம நிறையா பேர் போயிருக்கோம், ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் போனோமாங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நாங்களே வந்து ஒரு சஸ்பென்ஸாக தான் போனோம், எங்களுக்கே வந்து வேறு ஒரு விஷயத்துக்காண்டி போனோம். கடைசியில் பார்த்தா இங்கே இதில் வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நல்லா ஷூட் பண்ணியிருக்கோம். ஷூட் பண்ணும்போது சின்ன ஒரு வீடியோ ஷேக் ஆச்சு, எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. நல்லா கீழே மலைக்கு இறங்கும் போது லைட்டாக ஷேக் ஆச்சு, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி வீடியோ நல்லா இருக்குது, நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் மலைக்கு கீழே இறங்கி போகிறது ஒரு அட்வென்ச்சராக இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து ஒரு காட்டுக்குள்ளே போனால் எந்த ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம், நான் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத உங்களை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் வீடியோ பார்க்கணும், நான் பேசிக்கிட்டே தான் நேரம் போயிட்டே தான் இருக்கும். கொடைக்கானல் போட்டிங்கன்னா, கொடைக்கானல் வந்து கூக்கலுங்கிற ஒரு ஊரில் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. கொடைக்கானல்லேருந்து 30 கிலோமீட்டர் அந்த கூக்கல் அந்த ஊர் வந்து. இதில் நீங்கள் பைக்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம். அந்த ஊருக்கு போயிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு லேக்கு இருக்கும். லேக் வந்து அந்த ஊரில் ஃபேமஸ்ஸு. பட் நாங்கள் போகும்போது அந்த லேக் வந்து க்ளோஸில் இருந்துச்சு, அதனால் நாங்கள் போகலை. நீங்கள் போகும்போது ஓப்பனில் இருந்துச்சுன்னா அதையும் என்ஜாய் பண்ணிடுங்க. அதை என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் போனோம்னா அந்த ஊர்லேயே வாட்டர் ஃபால்ஸ் இருக்காது. அந்த ஊர்லேருந்து ஒரு தனியாக ஒரு மலைப்பகுதிக்கு கீழே அடியில் இறங்கினாலும் அந்த வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு நம்மளால் வந்துட உடனே போயிட முடியாது. அங்கே அதுக்குன்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க, இதையே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் விசாரித்தாவே உங்கள்ட்ட கூட்டிகிட்டு போவாங்க. உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபா 120 ரூபான்ட்டு கட்டணம் வசூலிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கீழே போய் சாப்பிட்றதா இருந்தால் கூட அவங்களே சாப்பாடுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. உண்மையிலே வந்து வேறு ஃபீல் தாங்க. நடுக்காட்டுக்குள்ளே வாட்டர் ஃபால்ஸுக்கு அடியில் குழு குழுன்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா எந்த அளவு ஃபீலாக இருக்குமோ அந்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். நிறையா பேத்துக்கு அந்த எப்படி ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நீங்கள் மேலேருந்து கீழே இறங்கணும், அது நிறையா பேத்துக்கு முடியாது. பேத்துக்கு நடக்க முடியாது, ஏன்னா நிறையா கொஞ்சம் குண்டாக இருக்கிறாள் வருவாங்க. அதுக்கான என்ன பண்ணுறாங்கன்னா குதிரையில் கூட கீழே இறங்கிட்டு போகிறாங்க. குதிரை சவாரி கூட அங்கே இருக்குது. அதாவது ஒரு ஆளுக்கு 300 ரூபாயில் சில பேத்துக்கு 500 ரூபான்னு வசூலிக்கிறாங்க. அந்த 2 கிலோமீட்டர் மலையிலேருந்து கீழே குதிரையில் இறங்கி வந்து வாட்டர் ஃபால்ஸ் வராங்க. உண்மையிலே வந்து அதுனா ஒரு தனிப்பட்ட ஃபீலிங்கு தான். நாங்களே வந்து சஸ்பென்ஸாக தான் போனோம். எங்களுக்கே வந்து ஒரு அபூர்வமாக இருந்துச்சு. உண்மையிலே அந்த ஃபீலிங்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கொடைக்கானல் போனால் கண்டிப்பாக அங்கே போயிட்டு வாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. வேறு ஒன்றும் இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு. கொடைக்கானல்லேருந்து கூக்கல் போகணும், 30 கிலோமீட்ரு. அங்கே போயிட்டால் அங்கே இதுக்குண்டு ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள விசாரிச்சிங்கன்னா உங்களை 200 ரூபா கட்டணம் வாங்கிட்டு கீழே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே அந்த வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லை, ரொம்ப அடிக்கி போனால் டீ எஸ்டேட்டு கூட இருக்குது, அதையும் நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரலாம். உண்மையிலே சூப்பர் ஃபீலிங்கும். மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கோம், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும். தேங்க்யூ. என்னாச்சு, யார் படுத்துறாங்க இங்கே உட்காந்துருக்கா? அமேசான் காந்தன் வெளியே
தமிழ் மிக்ஸோ. போ போ வரேன் வரேன் வரேன். ஆ எடுத்துடா கோமா இருக்கு. ஆ